கட்டிடங்களுக்கு நோய் வருமா? மனிதர்களுக்கு உடம்பு சரியில்லைனா எங்கே போவோம்? டாக்டர்கிட்ட போவோம். அதே சமயம் நம்ம இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அந்த கட்டிடங்களுக்கு உடம்பு சரியில்லைனா எங்கே போகணும்? நமக்கு எப்படி நோய் வருதோ அதே மாதிரி கட்டிடங்களுக்கும் நோய் வர்றது இயல்பு. என்னென்ன நோயெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கும், இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் தடுப்பூசி போடுவீங்க. எதனால் தடுப்பூசி போடுறீங்க? அந்த பிள்ளைக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது, அதுக்காக போடுறீங்களா? இல்லை, வரக்கூடாது, வீட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, அதுக்காக நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக பண்ணுறது தடுப்பூசி தான் இந்த கெமிக்கல். இந்து சமுதாய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பொங்கலுக்கும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு வீட்டை அட்லீஸ்ட் ஒரு சுண்ணாம்பாவது அடிச்சிருவாங்க, பூச்சி பொட்டைகள் வராமல் இருக்கும். நல்ல வீடுகள் வந்து பராமரிப்பு இல்லைன்னா பாலடைஞ்சு போகும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு காயல் விஷன். இன்றைக்கி நம்ம காயல் விஷனில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். இது என்டர்டெயின் இல்லை, அதாவது பொழுதுபோக்குக்கான வீடியோ கிடையாது. நமக்கு பயனுள்ள நிறைய தகவல்களை உள்ளடக்கிய வீடியோ. நம்முடைய கனவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வீடு வேணும். அந்த வீட்டை உருவாக்குறதுக்காக வேண்டி எவ்வளோ பாடுபடும், சிறுக சிறுக பல லட்சங்கள் சேமித்து வச்சு அந்த சேமிப்பின் மூலமாக தான் ஒரு வீட்டை கட்டுறோம். இது நம்முடைய ஒரு கனவு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ஒரு வீடை நம்ம உருவாக்கியாச்சு. உருவாக்குனதுக்கு அப்புறம் நல்ல வீடுகள் வந்து பராமரிப்பு இல்லைன்னா பாலடைஞ்சு போகும். அதுக்கு உதாரணம் சொல்லலாம், நம்முடைய உடல். நமக்கு எப்படி நோய் வருதோ அதே மாதிரி கட்டிடங்களுக்கும் நோய் வர்றது இயல்பு. என்னென்ன நோயெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிடங்களுக்கு ஒரு நாலஞ்சு தலையாய பிரச்சனைகள் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஓவர் எடுக்கிறது. வீடு ஃபுல்லாக ஓவர் எடுக்கும், நிலத்தடி நீர் உயரும், அந்த மண் வந்து நீரை தக்க வைக்காமல் வெளியே கக்கி சுவர் வழியாக ஏறி சுவரில் ஓவர் எடுக்கும். இதுக்கு மாற்று வழி இல்லையா அப்படின்ட்டு பலரும் யோசிச்சுட்ருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, ரூஃப் டாப்லேருந்து ஒழுகும். காங்கிரீட் கட்டிடம் தான், வீடு கட்டி 5 வருஷம் தான் ஆகுது, ஆனால் அதில் ஒரு மூலையில் வந்து ஒழுகுது அப்படிம்பாங்க. இது பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டு அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துறதுக்கு முன்னால் அதுக்கு என்னடா பண்ணணும்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்ருப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காங்கிரீட் மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து என்ன ஆகும்னா, அப்பப்போ வந்து துண்டு துண்டாக விழுந்துடும், விழுந்து சிதிலம் அடைகிற மாதிரி அந்த கம்பியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும், எங்கே விழுந்துருமோ, எங்கே காங்கிரீட் கம்பியெல்லாம் தெரியுதேமோ. இது வந்து பெரும்பாலும் இது எந்த பிரச்சனையும் வரும்னா, மேலே வாட்டர் டேங்க் இருந்து அந்த கீழே இந்த பிரச்சனை வரும். ரெண்டாவது, பால்கனியில் இந்த பிரச்சனைகள் வரும். நம்ம பெட்ரூம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒருவேளை அப்படி வந்தாலும் என்ன பண்ணணும்னு சொல்லி கையை பிசைஞ்சிகிட்டு இருப்போம். லோக்கலில் ஏதாவது மேஸ்திரியை கூப்பிட்டு இந்த வேலைகளை, பராமரிப்பு வேலைகளை, இந்த கொத்துப்பணி வேலைகளை பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆர்கிடெக்ட் படித்து அதில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல்வேறு பரிசோதனைகளுக்கு அப்புறமா வந்து ஒவ்வொரு முடிவுகளும் எடுப்பாங்க. எப்படி மருத்துவர்களில் வந்து பல பிரிவுகள் இருக்கும், நரம்பு, எலும்பு, தோல், கண், பல், மூளை, இருதயம்னு தனித்தனி பிரிவுகள் இருக்கும், அதே மாதிரி இந்த கட்டிடங்களுக்கும் தனித்தனியான பிரிவுகள் இருக்குது. காங்கிரீட்டுக்கு என்ன செய்யணும், ஒழுகுறதுக்கு என்ன செய்யணும், ரூஃப் டாப்பில் வந்து விரிசல்கள் இருந்தால் என்ன செய்யணும், ஒவ்வொருக்கு என்ன செய்யணும், அதையெல்லாம் அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுக்கு இதுதான் மருந்து, இதை இப்படி செஞ்சால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆக நாம் எப்படி டாக்டர்கிட்ட போகிறோமோ அதே மாதிரி கட்டிடங்களுக்கு நோய் வந்தாலும் ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க தான் காங்கிரீட் டாக்டர். நம்ம ஆத்தூரில் தான் இருக்கிறாங்க, அந்த காங்கிரீட் டாக்டரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள், தகவல்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்ல பயனுள்ள சில தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காங்கிரீட் டாக்டருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தெற்காத்தூர் தாண்டி வந்து வடக்காத்தூருடைய ஸ்டார்டிங் ஜங்ஷன் இருக்குது. நம்ம பத்மநாபன் சாருடைய சங்கரா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேராக ஆப்போசிட்டில் மாடியில் இருக்கிறது தான் அவங்களுடைய ஆஃபீஸ். ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சந்திரமாரி அம்மன் கோயில், ஒரு சின்ன கோயில், அந்த டேர்னிங்கில் ஆப்போசிட்டில் மாடியில் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஆத்தூர். காங்கிரீட் டாக்டர் இவங்க தான், இவருடைய பெயர் வந்து அமீர். இவங்க கூடங்குளத்தில் டாடா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அது மட்டும் இல்லை, பிஏஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனியுடைய தமிழ்நாடு சவுத் தமிழ்நாடுடைய காங்கிரீட் டெக்னாலஜிஸ்ட் அதில் வந்து மேனேஜராக இருக்காங்க. ஸோ பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறாங்க. ஆர்கிடெக்ட் அதாவது கட்டடக்கலையில் கைதேர்ந்து நல்ல நிபுணத்துவம் பெற்று நிறைய விஷயங்களை வந்து கற்றுத்தேர்ந்து ஒரு இளவல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பட்டப்படிப்பு அதாவது எம்இ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டக்கூடிய இன்ஜினியரிங் அந்த படிப்பையும் படிச்சிருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட தான் இன்றைக்கி நம்ம அந்த சந்தேகங்களை கேட்க போகிறோம். சரியா, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அமீர். அமீர், பொதுவாக வந்து இப்போது ஒரு வீடு இருக்குது, நம்ம வீடு வந்து பல லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு வீட்டை கட்டியிருக்கோம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இல்லை 10 வருஷம் 20 வருஷம் போனதுக்கப்புறம் அந்த வீடு படு மோசமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள காங்கிரீட் கம்பியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு செதில் அடைஞ்சு விழுது. போய் நின்று குக் பண்ணிட்டு இருந்தாலே என்ன செய்யும், பொறுப்புன்னு விழக்கூடிய இதை பார்க்கலாம். பாத்ரூமில் வந்து மேலே பாத்ரூமுக்கு மேலே தான் வந்து வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ அங்கேயும் இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. பெட்ரூம் சுவர்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஊர் எடுத்து போய் கையை வச்சு ஒரு கையை வச்சு தள்ள முடியாது, பொறுப்புன்னு கீழே விழுந்துருது. அந்த அளவுக்கு அந்த மண்ணுடைய தன்மை அதனால் அப்படி இருக்கா, இல்லை ஒழுங்கான பூச்சிமானம் சரியில்லாததுனால இருக்கா, இதுக்கெல்லாம் என்ன வழி? இதை வந்து ஒரு மேஸ்திரிகிட்ட போய் லோக்கலில் போய் கேட்டோம். இல்லைம்மா, வீடு ரொம்ப மூச்சு விட்டுட்டுமாங்க, ஏன்னா எங்கள் ஊரில் வந்து மூச்சு விட்டுட்டுன்னா காற்று வாங்கிட்டுன்னு அர்த்தம். வீடு வந்து படு மோசமான நிலையில் இருக்குது, இந்த வீட்டை வந்து நீங்கள் இடிச்சுட்டு கட்டுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 18 லட்சரூபா எஸ்டிமேட் போட்டு அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு 18 லட்சரூபா தாங்க, இந்த அளவுலேயே நான் வந்து ஒரு அழகான வீட்டை கட்டித்தர்றேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளை இடித்து தான் கட்டணுமா, வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? நல்ல கேள்வி. நான் உங்களுக்கு இப்போ புரிகிற மாதிரியே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ உங்கள் வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, வயசானவங்களுக்கு கண் பார்வை மங்கியிருக்கலாம், அவங்களுக்கு நெஞ்சில் சளி இருக்கலாம், கால் நடக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பீங்களா, இல்லாட்டா அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுருவீங்களா? விடமாட்டீங்க. அதே மாதிரி தான் காங்கிரீட் டாக்டர், நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த பழைய பில்டிங், அதை வந்து பாரம்பரிய பில்டிங்னு சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த பில்டிங்கை நம்ம இப்போ உள்ள நவீன டெக்னாலஜி மூலமாக சரி பண்ணி கொடுக்குறோம். சரி பண்ணி கொடுக்குறோன்னா என்ன மாதிரி? இப்போ எப்படின்னா மேலே கம்பி தெரியுதுன்னு கேட்டிங்க, கம்பி தெரியும் போது என்ன பண்ணுவோம், இந்த கம்பி ஏன் தெரியுதுன்னா மூச்சு வாங்கிட்டுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி தான் மூச்சு வாங்குறதுக்கு காற்று தேவை, வேறு தண்ணி, இந்த ரெண்டுலேயுமே நம்ம மூச்சு விட முடியுமா? காற்று இல்லாட்டாலும் மூச்சு விட முடியாது, தண்ணி இல்லாட்டாலும் மூச்சு விட முடியாது. அதே மாதிரி தான் இந்த காங்கிரீட்டில் கம்பிக்கு வந்து தண்ணியும் காற்றும் வந்து எதிரி. அந்த காற்றும் தண்ணியும் என்ன பண்ணும்னா அதை ரஸ்ட் பண்ண வைக்கும், அதாவது துருவு பிடிச்சி கொஞ்ச நாளில் துருவு என்ன ஆகும்னா கம்பியில் 3 லேயர்னு சொல்லுவாங்க, ப்ரைமரி செகண்டரி அதுக்கு மேலே உள்ள கோர் லேயர், அந்த கோர் லேயரில் தான் காங்கிரீட் ஒட்டியிருக்கும். இப்போ தண்ணி படுறதால மேலே உள்ள கோர் லேயர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் அந்த செகண்டரி லேயரும் ரஸ்ட் ஆகும். ரஸ்ட் ஆகும்போது அந்த பூச்சிலேருந்து அப்படி ஸ்பேல் ஆகி அதாவது ஒரு கிராக் விழும், அப்படி பொத்துன்னு கீழே விழுந்துடும். அதுக்காக தான் நம்ம காங்கிரீட் டாக்டர் என்ன பண்ணுறோன்னா அதை எப்படி என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் கொடுத்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுவோம். நம்ம ராடுலாம் போன நிலமையில் இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா ராடு வந்து 20% தான் சார் இருக்குது, 10% இருக்குது, அந்த இடத்துல ராடே இல்லை அப்படின்வாங்க. அதுக்கு நாங்கள் என்ன மாதிரி டெக்னாலஜி பண்ணுறோம், எப்படிலாம் அதை வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி போட்ட காங்கிரீட்டை விட பன்மடங்கு ஸ்ட்ரென்த்தாக்கி கொடுக்குறோம். அது எப்படின்னா நம்ம வீட்டில் வந்து M20 காங்கிரீட்னு சொல்லுவோம், அந்த M20 காங்கிரீட் தான் நீங்கள் போடுவீங்க டிசைன் பண்ணி. நம்ம போடுற காங்கிரீட் M35 காங்கிரீட், அது பாண்டிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த பழைய காங்கிரீட்டும் புது காங்கிரீட்டும் ஒட்டும், ஒட்டுறதுக்கு நம்ம பாண்டிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். வேறு கம்பிகள்லாம் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் பழைய கம்பிகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நிறைய டெக்னாலஜி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வீட்டில் மெயினாக பார்ப்பீங்க, எல்லா வீட்டிலையுமே 90% வீட்டில் ஒவ்வொரு அடிக்கும், ஏன்னா நம்ம கடற்கரையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம். தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒவ்வொரு வந்து பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு எதுனால வருதுன்னா கீழே கிரவுண்ட் டேபிள்னு, கிரவுண்ட் வாட்டர் டேபிள்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர் டேபிள் என்ன ஆகும்னா நிலத்தடி நீர் அப்படியே மழை பெய்யும் போது அப்படியே ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட செங்கல் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் பாதி செங்கலை மொக்கி வைங்க, அது என்ன ஆகும்னா கீழே இருந்து அப்படியே எடுத்து மேலே வரை ஈரமாயிரும். அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் உள்ள கட்டிடங்களில் உள்ள செங்கலும் அதே மாதிரி நிலத்தடி நீரை குடிக்கும். குடித்து உரியறதால என்ன பண்ணுதுன்னா நம்ம சிமெண்ட்டில் உப்பு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எம்சாண்டு சேர்க்குறீங்களா, எம்சாண்டு
அந்த எம் சாண்ட்லேயும் உப்பு இருக்கும். இந்த உப்பு என்ன ஆகும்னா, அந்த தண்ணி குடிச்சிட்டு இந்த தண்ணியை வந்து வெளியே கக்க பார்ப்போம். வெளியே கக்கும்போது அந்த உப்பையும் சேர்த்து கொண்டு வந்து வெளியே தள்ளும். அதனால தான் நம்ம காங்கிரீட் டாக்டரை என்ன பண்ணுறோம்னா, இந்த ஊதல் உள்ளேருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக பேரியர் கோட்டிங்னு சொல்லுவோம். அந்த பேரியர் கோட்டிங் என்ன ஆகும்னா, ஹை பாண்டாகவும் ஆகும், அந்த பழைய அந்த உப்பெல்லாம் வெளியே கொண்டு வராமல் வாட்டரை உள்ளே அரெஸ்ட் பண்ணி வெளியே வர விடாமல் பண்ணும். இதுதான் நம்ம காங்கிரீட் டாக்டரில் பண்ணுற டெக்னாலஜி. மூணாவது என்ன கேட்டிங்க, லீக்கேஜை பற்றி கேட்டிங்க. லீக்கேஜில் எந்தெந்த டைப் ஆஃப் லீக்கேஜ்லாம் வரும்னு சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் என்னென்னா, சுவரில் வழியாக லீக்கேஜ் வரும். சுவுத்தில் மேலே காங்கிரீட்டும் இந்த பூச்சும் இருக்கிற இடத்துல ஒரு வெடிப்பு வரும். அந்த வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பிரத்யேகமான கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம், அதனால் அது வெடிப்பு வராது. அப்படி நீங்கள் முன்னாடி கட்டின வீட்டில் வந்து அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ எல்லா வீட்லேயுமே 99% வீட்டில் வெடிப்பு வரும். அந்த வெடிப்பு வழியாக தண்ணி இறங்கி சோறு ஃபுல்லாமே ஈரமாகிறது ஒரு டைப் ஆஃப் வாட்டர் லீக்கேஜ். ரெண்டாவது, அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம பாத்ரூமில் வந்து டைல்ஸில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஜாயிண்ட் பேஸ்ட் இருக்கும். அது கொஞ்ச நாளில் வந்து ஆசிடை வச்சு கழுவுறதாலேயும் நீங்கள் ப்ரெஷ் போடுறதாலேயும் அது போயிடும். அது வழியாக தண்ணி இறங்கி இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் கீழேருந்து பார்த்தா தெரியும், ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகி ஒவ்வொரு மேப் மாதிரி இருக்கும், சரிங்களா? அது ஒரு டைப் ஆஃப் லீக்கேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தலையோடு பதிச்சிருப்பீங்க, தலையோடு பாதி போயிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நல்ல புது தலைவீடு போட்டாலுமே அதோட ஜாயிண்ட் வழியாக லீக்கேஜ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, தலையோட எதையுமே உடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் அதுக்கு உடைச்சி புதுசாக போடுறேன்னா நிறைய காஸ்ட் ஆகும். நம்ம உடைக்காமலே அதே இதை ஹை ஸ்ட்ரென்த் ஃப்ளெக்சிபிள் கோட்டிங் பண்ணி அதை வந்து சரி பண்ணுவோம். அதே மாதிரி பாத்ரூம் டைல்ஸை உடைக்காமலே அதை ஜாயிண்ட்டை ஃபுல்லாமே, ஒரு அற்புதமான கெமிக்கல் அது, ஜாயிண்ட்டை ஃபுல்லாமே பேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் உங்களுக்கு வந்து அந்த இந்த மாதிரி வாட்டர் லீக்கேஜ் வராது. ஒரு சின்ன ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டுக்கிறேன். சின்ன வயசில் நாங்கள் வந்து குறுத்த மண் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆற்று மணல். சும்மா பார்த்தீங்கன்னா தக தக்கன்னு தங்க கலரில் இருக்கும். அப்படி எடுத்து அப்படியே உறுத்தி விட்டமாக மண் அப்படியே வரும். நாங்கள் அதில் தான் விளையாடுவோம். களிமண்லாம் கிடைக்கும், அந்த களிமண்ணில் ஆட்டு உரல் செய்வோம், தோசைக்கல் செய்வோம். ஏன்னா ரெண்டு சக்கரங்கள் வச்சு இந்த ஈர்க்கிளி இருக்கு இல்லையா, வாரக்குச்சி, வாரக்குச்சியை வச்சு ஒரு வண்டி செய்வோம். நிறைய டிசைன் டிசைனாக செஞ்சிட்ருப்போம். அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மண் இருக்கும். எடுத்து அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம், துணியை துவைக்கும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மண்ணெல்லாம் எடுப்பாங்க. அங்கே மண் இருக்கும், இந்த காலரில் இருக்கும், இந்த கடைசி இந்த இதில் எல்லாம் எங்கெங்கே வழி இருக்கும் அங்கெல்லாம் மண் இருக்கும். ஸோ வீடு ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக அந்த ஆற்று மணலில் பார்க்க முடியல. இந்த ஆற்று மணலுக்கும் இந்த கருப்பு மணலுக்கும் என்ன வித்தியாசம், இதனால் என்ன நன்மை? நல்லது, நல்ல கேள்வி கேட்டிங்க. ஆற்று மண்ணுன்னு இப்போ கொண்டு வர்றீங்கள, அது ஆற்று மணலே கிடையாது. 99% கூழாங்கற்கர், அதாவது அந்த சீனிக்கல்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், அதை அரைச்சி தான் அந்த வெள்ளை மண்ணு கொண்டு வர்றாங்க. ஆற்று மண்ணு வந்து இப்போ கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருச்சு, அதுக்காக 99% வர்றது கிடையாது, சரிங்களா? கருப்பு கலரில் இருக்குல்ல, அது வந்து என்ன மண்ணுனா மேனுஃபேக்சரிங் சாண்ட், அதாவது எம் சாண்டு. அப்படின்னா எம் சாண்டுன்னா அதாவது கருங்கற்கள், கருங்கற்களை அரைச்சி அதுக்கு நிறைய கிரேடுன்னு சொல்லுவாங்க, கிரேடு வழியாக அரைச்சி அந்த மண்ணை தான் நம்ம கொண்டு வர்றோம். அந்த மண்ணை தான் இப்போ 99% நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆற்று மணல் கிடையாது, ஆற்று மணலே கிடையாது. கூழாங்கற்கள் மணலும் எம் சாண்டு மட்டும்தான் இப்போ 99% கிடைக்குது. சரி, இதனால் வந்து ஏதாவது பயன் இருக்கா? ஆற்று மணலில் கட்டடம் கட்டடங்கள்லாம் பல வருஷத்துக்கு நின்றுச்சே, இப்போ வந்து இந்த எம் சாண்டு கட்டுற கட்டடம் எந்த அளவுக்கு உறுதி மிக்கதாக இருக்கும்? அதாவது முன்னாடிலாம் ஆற்று மணலும் ஒரிஜினல் மெட்டீரியல், சிமெண்டில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரிஜினலாக இருந்துச்சு, செங்கல் ஒரிஜினலாக இருந்துச்சு, மணல் ஒரிஜினலாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தன்மைகளை மாற்றிட்டாங்க. அதாவது சிமெண்ட்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், சிமெண்டில் முன்னாடி ஃப்ளையாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட ரிஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, 10-15% சேர்க்கலாண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 30-40% வரையும் சிமெண்டில் ஃப்ளையாஸ் சேர்க்குறாங்க. அந்த மாதிரி மணலுக்கும் மாற்று வந்துருச்சு, எல்லாத்துக்கும் மாற்று வந்துருச்சு. இந்த மாற்றுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, புதுசாக ஒரு கெமிக்கல் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். அந்த இன்ட்ரோ பண்ண கெமிக்கல் என்னென்னா, பழைய இது, அதாவது நீங்கள் ஆற்று மணல் போட்டால் எப்படி பசப்பசப்பு தன்மை வருமோ அதே பசப்பசப்பு தன்மை வரும், ஓவர் அடிக்காது. இதனால் உங்கள் வீட்டில் வந்து அந்த ஊதல் வந்து வரவே வராது. காய்கறியை பார்த்தா கெமிக்கல், அரிசியை பார்த்தா கெமிக்கல், இருக்கக்கூடிய பழங்களை பார்த்தா கெமிக்கல், எல்லாத்துலேயுமே கெமிக்கல் வந்துருச்சு. இந்த சிமெண்ட்லேயுமா கெமிக்கல்? இந்த வீடு கட்டுறதுக்கும் கெமிக்கலுக்கு என்ன சம்மந்தம்? கெமிக்கல் கெமிக்கல்னு சொல்லி இப்போ நீங்கள் பயப்பட வேணாம். சிமெண்ட்லேயும் ஒரு வகையான கெமிக்கல் தான் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கும், இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் தடுப்பூசி போடுவீங்க. எதனால் தடுப்பூசி போடுறீங்க? அந்த பிள்ளைக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது,
அதுக்காக போடுறீங்களா? இல்லை வரக்கூடாது, அதாவது அம்மை தடுப்பூசின்னு இருக்குது, அதே மாதிரி நிறைய தடுப்பூசி போடுவீங்க, அதெல்லாம் வந்துடக்கூடாது நம்ம பிள்ளைக்கு, வந்ததால் இந்த பிள்ளைக்கு ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம காங்கிரீட் டாக்டர் என்ன பண்ணுறோன்னா, வீட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, அதுக்காக நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக பண்ணுறது தடுப்பூசி தான் இந்த கெமிக்கல். இந்த கெமிக்கலில் வந்து மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட்டுன்னு சொல்லுவோம், அதாவது சேஃப்டி டேட்டா ஷீட். அதில் நீங்கள் வந்து கைப்பட்டாலும் ஒன்றாகாது, கண்ணில் பட்டாலும் ஒன்றாகாது, இந்த மாதிரி சில மேலே பட்டாலும் ஒன்றாகாது, நம்ம உடம்புக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. வீடுகளை வந்து பராமரித்து கொடுக்குறேங்கிறீங்க, இந்த வீடு இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆமாம், நம்ம வந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் உள்ள இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேட்டர்னு சொல்லுவாங்க நம்மளைய காங்கிரீட் டாக்டர். நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நிறைய இண்டஸ்ட்ரியலில் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுக்கும் நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கோம். புதுசாக கட்டடங்களா இல்லைன்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? சிப்காட்டில் புது கட்டடங்களும் இருக்கும், அதே மாதிரி பழைய கட்டிடங்களும் இருக்குது. இந்த பழைய கட்டிடங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், புது கட்டிடங்களுக்கும் தேவையான கெமிக்கல் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரி, இப்போ உதாரணத்துக்கு வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறீங்க, கிட்டத்தட்ட தொழிற்சாலைகள், இந்த தொழிற்சாலைங்கும் போது பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும், கிட்டத்தட்ட 100-150 பேருடைய வேலைகள் வரக்கூடியதாக இருக்கும், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இந்த ஃபேக்ட்ரி இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் நல்ல ப்ரொஃபஷனலாக தான் அனுப்ப முடியும், அதாவது கற்றுத்தேர்ந்த இந்த தொழிலில் வந்து இந்த ப்ரொஃபஷனலாக இருக்கவங்கள தான் அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிஸியாக இருக்கிற டைமில், இப்போ எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு சின்ன ஊர் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கன்னா நீங்கள் சாதாரண ஆட்களை அனுப்பிடுவீங்களா, இல்லைன்னா வேறு ஏதாவது எக்ஸ்பர்ட்டை தான் அனுப்புவீங்களா? இந்த மாதிரி கேட்டீங்க. சரி, அதாவது என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு காய்ச்சல்னா நான் ஒரு கமௌண்டரே அனுப்ப முடியும், அதே மாதிரி தான் நம்ம எக்ஸ்பர்ட், அதுக்கான எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷனல் ஒர்க்கர்ஸை தான் நம்ம அனுப்பி கொடுக்குறோம். இண்டஸ்ட்ரியலுக்கு எப்படி நம்ம வந்து ப்ரொஃபஷனல்ஸ் அனுப்புகிறோமோ, அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குமே ப்ரொஃபஷனல்ஸ் அனுப்பி தான் நம்ம பார்ப்போம். ஸோ அது ஓகே. நான் வந்து எதுக்கு கேட்டேன்னா, நான் கேட்குற கேள்விகள்லாம் பொதுமக்கள் கேட்குற கேள்வியாகவே நீங்கள் நினச்சிக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஐயப்பாடுகள் இருக்கும், இவ்வளோ பெரிய தொழிற்சாலைகளில் இவ்வளோ ப்ராஜெக்ட் வச்சு நடத்திட்டு இருக்கவங்க நம்ம வீட்டில் ஒரு சின்ன வேலைக்கு கூப்பிட்ட வரவா போகிறாங்க, நான் யோசிக்கத்தானே செய்வேன், அதுக்கு தான் கேட்டேன். ஒருவேளை நீங்கள் வந்து இங்கே லோக்கலில் உள்ள ரெண்டு பேரும் அனுப்பிடக்கூடாது இல்லையா, சரி அது சின்ன வேலை தானே, அவன் பார்த்துட்டு போகிறான்னு அனுப்ப, இப்போ தெளிவு கிடச்சிச்சு. இப்போ அப்படி இல்லை, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் காய்ச்சலாக இருக்குன்னா கமௌண்டரே அனுப்ப முடியும், டாக்டர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. ஓகே, இது நல்ல ஒரு பதிலாக இருந்துச்சு. நான் கேட்குறது என்னென்னா, இந்த பழைய வீடுகளை செப்பரேட்டு கொடுக்கறது மட்டும்தான் செய்வீங்களா, இல்லை புது வீடுகளும் கட்டி கொடுக்கறதுக்கு? கீழேந்து பாதம் வரையும் எப்படி ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரோ அதே மாதிரி தான் நாங்களும், பேஸ்மெண்ட்லேருந்து தலையோடு வரையும் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு வீட்டில் சாவியை தர வரை எங்களோட பொறுப்பாக இருக்கும். இப்போ காயல்பட்டினத்துலேயும் ஆத்தூர்லேயும் நிறைய வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கடைசி ஒரு 2 வருஷமாக ஃபுல்லாக ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம், நிறைய ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு எங்களுக்கு, அதனால் எங்களுக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷம். நல்ல விளக்கங்கள் கிடைச்சிது, அமீர் அவருடைய விளக்கங்கள் வந்து படித்த பிள்ளையாக இருக்கிறதுனால, அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால, ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபீல்டில் கால் ஊன்றும் போது அதை பற்றியுள்ள பேசிக் நாலேஜ் வேணும், அப்படி இல்லைன்னா பட்ட படிப்பு அறிவு வேணும். இப்போ ரெண்டுமே அவற்றை இருக்குது. காய்பக்கத்தில் நிறைய வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபீட்பேக் வந்திருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து வேற ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருப்பீங்க, இப்போ வீடுகள் கட்டிட்டுருப்பீங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடுகள் வந்து கட்டிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் கான்ட்ராக்டர் கொடுத்துட்டோமே, ஆஹா இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோமேனு கை சேதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த கான்ட்ராக்டர்கிட்ட நீங்கள் வீட்டை கொடுத்தாலும் பரவாயில்லை, இந்த கெமிக்கல் இந்த ஊவரெல்லாம் வராமல் இருக்கணும். அவர் சொன்னால், அவர் பாஷையில் சொன்னால் தடுப்பூசி, இந்த தடுப்பூசி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அமீருடைய நம்பரை தர்றேன், இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அவரை கால் பண்ணுங்கள், அவர் உடனே ஆன்சர் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த சைட்டை பார்வையிட்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனையும் இலவசமாக வழங்குறதுக்கு அவங்க காத்திருக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நம்ம மக்கள் பயன்படுத்தி கொள்ளணும். யாரோ முகம் தெரியாத ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து இனி கமிஷன் ப்ராப்ளம், நல்ல பொருட்கள் வருதா இல்லையா, உள்ளடி மேலடிம்பாங்க, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஒரு பொறுப்பை வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனிகளில், அதுவும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனி, அதுவும் நம்ம பிள்ளைகள் பொறுப்பாக இருந்து செய்து தருவாங்கிறதுக்கு நம்ம உறுதி கூறலாம். கட்டடங்கள் வீடுகள் சம்பந்தப்பட்ட எல்லா வகை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றதுக்கு தான் காங்கிரீட் டாக்டர் இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிற நல்ல ஒரு மெசேஜோடு இந்த வீடியோ பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி அமீர், ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து சந்தித்ததுலேயும், நிறைய தகவல்களை பரிமாறிக்கிட்டதுலேயும் ரொம்ப சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, ரொம்ப தேங்க்யூ.